இங்கேருந்து போகிற வரைக்கும் லைவில் தான் மாற்ற மாட்டாங்க. நடுவில் நீட்டிடாதீங்க, கேமரா வண்டி தரப்பு முடியல் போடுவாங்க, டிஸ்டர்ப்ல இருக்கு.
காம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் உள்ள உள்ள வந்துருங்க ஐயா, உண்மை கொஞ்சம் லைட் ஆ போதும். நீங்க நல்லா பாத்துருக்கீங்களா கிட்ட இந்த பக்கம் உட்கார வைத்து அணுக பார்க்கின்ற மேடையிலே உட்கார்ந்திருக்கின்ற வெற்றி வேட்பாளர்கள் ஆர்மையருக்குரிய அண்ணன் ஏசிஎஸ் அவர்களே, சௌமியா அவர்களே, பாலு அவர்களே,
நம்முடைய பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பாளர்களே, இங்கே பாமகோனைய ஆரணி தொகுதியினுடைய வேட்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை ரெண்டு திராவிட கட்சிகளை மீட்டுக்கு தூக்கி அனுப்பிவிட வேண்டும், தூக்கி எறியப்படும் என்பதை அறிவிப்பதற்காக பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்திலே நாம் எடுக்க வேண்டிய முடிவு, இங்கே கூடியிருக்கின்ற 6 தொகுதியிலேயும் ரெண்டு திருட்டு முன்னேற்ற கழகங்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்களும் டாக்டர் அவர்களும் இணைந்து போராடுகின்ற இந்த கூட்டணி தமிழகத்திலே 40 தொகுதியிலே வெற்றி பெறும், அந்த 400 இந்த 40 இணையும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய மேலான காரியங்களை செய்து கொடுத்து இத்தனை வேட்பாளர்களையும் நீங்கள் வெற்றி சின்னத்திற்கு அழைத்து வேண்டும் என்று கேட்டு இந்த 6 தொகுதியிலேயும் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய விடிவெள்ளியும் ஒரு பெரிய தமிழகத்தில் புரட்சியை உருவாக்கிய நமது சின்னையா அன்புமணி அவளுடைய மனைவியும் தருமபுரி பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளரும் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மரியாதைக்குரிய ஏசிஎஸ் அண்ணா அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் தருமபுரி பாராளுமன்றத்தின் வெற்றியை காணிக்கையாக்க பாடுபடுவேன், கடுமையாக உழைப்பேன். தமிழின் மாண்பையும் தமிழகத்தின் பெருமையையும் தருமபுரியின் வளர்ச்சியையும் முதன்மையாக கொண்டு அனைவருக்குமான வளர்ச்சி என்பதில் உறுதியாக இருப்பேன், பாடுபடுவேன் என்று கூறிக்கொள்கிறேன். ஆதரணீய பிரதான் மந்திரிஜி, மே டாக்டர் சௌமியா அன்புமணி ஹூ என்டிஏ மே தருமபுரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி கி உம்மீத்வார் ஹூம், ஆப்கே குஷால் மார்க்தர்ஷன் கேலியே ஹமாரா தன்யவாத். It is an honor to share the dais with the distinguished leaders. It is an extreme honor to be blessed by the Honorable Prime Minister of India. Thank you, sir. Pasumai thayagam padaippom, siritha mugangalil iraivanai kaanbom, sollilum seyalilum nyayathai kadaipidippom. Nandri, vanakkam. அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மாநில துணைத் தலைவரும் பாரத பிரதமர் விஸ்வகுரு அவங்களுக்கு தமிழகம் முழுவதும் அவருடைய மறு உருவாக இருந்து மொழிபெயர்ப்பவரும் நமது நரேந்திரன், நமது வேலூர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளரும் நமது மண்ணின் மைந்தர் திரு நரேந்திரன் அவர் நம்முடைய சிறப்புரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி வந்தே, வந்தே. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையிலிருந்து செங்கோட்டைக்கு செல்ல இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் ஏதோ நாடாளுமன்றத்திற்கு நடக்கின்ற ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. ஊழல்வாதிகளுக்கும் ஊழலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற நரேந்திர மோடியோடு நடக்கின்ற ஒரு தர்ம யுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில்
திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு ஊழல் புரிந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி எவ்வாறு ஊழல் செய்து நமக்கு தெரியும். இந்த இரண்டு ஊழல் பெருச்சாலையும் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும், தமிழக மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காக நடக்கின்ற ஒரு தேர்தல், இந்து தர்மத்தை அவமதிக்கின்ற, ஏழை மக்களை அவமதிக்கின்ற, மகளிரை அவமதிக்கின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஊழலை தவிர எதுவும் செய்யாத ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நம்முடைய பாரத பிரதமர் 2014 அன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம்மை போன்ற அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி தெரியுமா? நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடத்தில் எனக்காக வாக்குகள் கேட்டு செல்லுகின்ற பொழுது தலை நிமிர்ந்து நீங்கள் வாக்கு கேட்கலாம் என்று சொன்னார். அதே போலதான் 2019 2024 இந்த தேர்தல் கூட நாங்கள் அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து பாரத பிரதமர் ஊழலற்ற ஆட்சியை குறித்தும் பாரத பிரதமர் எண்ணற்ற வளர்ச்சி திட்டம் குறித்தும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நாங்கள் பெருமையோடு இன்றைக்கு தலை நிமிர்ந்து வாக்குகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மக்கள் எந்த இடத்திலும் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை நம்மை. ஏன் இந்த திட்டம் எங்களுக்கு கிடைக்கல, கேட்கல? காரணம், அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு நாம் கொண்டு சேர்ப்பதில் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய பணியாற்றி கொண்டு இருக்கிறார். பாரத நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்தியா என்ன சொல்ல போகிறது என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் இதே இடத்துல ஒரு மேடை போட்டிருந்தாங்க, அந்த மேடையில் ஏறி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தொண்டனாவது, எந்த தலைவனாவது, திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் லஞ்சம் வாங்கலன்னு ஒரு வார்த்தை இங்கே பேச முடியுமா? பேச முடியுமா? முடியாது. காங்கிரஸ் கட்சி பேச முடியுமா? ஊழலை பற்றி பேச முடியுமா? காங்கிரஸ் கட்சி பேரை சொன்னாலே பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல் தான் கவனத்துக்கு வரும். திராவிட முன்னேற்ற கழக பேரை சொன்னாலே 2G ஊழல் தான் முதல்ல அத்தனை பேருக்கு நினைவுக்கு வரும். ஆகவே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி பணியாற்றுகின்ற பாரத பிரதமருடைய கரங்களை வலுப்படுவதற்காக தமிழகத்தில் மிகப்பெரிய கூட்டணி, பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவதற்கு நாம் இன்னும் இருக்கின்ற ஒரு 10 நாட்களுக்கு ஓய்வின்றி இரவு பகல் பாராமல் உணவு கிடைக்கதா இல்லையா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு வீடாக சென்று, ஒவ்வொரு வீடாக சென்று பாரத பிரதமர் தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்பதை மட்டும் நான் சொன்னால் போதும், வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன செய்திருக்கிறார் என்பதை சொன்னால் போதும். ஆகவே இந்த பணியை இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேரும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி மௌனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. திமுக வேட்பாளர்கள் எங்கு சென்றாலும் கூட வேட்பாளர் உள்ளே வரக்கூடாது சொல்லுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற சொல்லவே வேண்டாம், அவங்கள மக்கள் அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜன கூட்டணி வேட்பாளர்கள் எந்த குக்கிராமத்திற்கு சென்றாலும் கூட ஆரத்தி எடுத்து வரவேற்று மோடிக்குனா நாங்கள் எங்களை ஓட்டு, அடுத்த எங்களுடைய வாக்கு மோடிக்கு தான் போடப்படுது முன்வந்து தைரியமாக சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் வந்திருக்க காரணம் மோடி அவர்கள் கடந்த காலத்தில் செய்த நல்ல ஆட்சி. நல்ல ஆட்சி மட்டுமல்ல, 80 கோடி மக்களுக்கு இன்னமும் கொரோனா காலம் ஆரம்பித்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை மாவு, 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்து கொண்டு ரேஷன் கடை மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அத்தனை மக்களும் இந்த நாட்டில் நன்றியோடு கிராமங்களில் தண்ணீர் வேண்டுமென தலையில் பானை சுமந்து கொண்டு கிலோமீட்டர் கணக்கில் செல்ல வேண்டும் மக்கள், தாய்மார்கள். அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு உங்கள் கிராமத்தில் வீட்டுக்குள்ளே குழாயை திறந்த தண்ணி வருகின்ற ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக தாய்மார்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையை குறைத்திருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஆகவே அதற்காக நாம் வாக்களிக்க வேண்டும். தன்னுடைய தாய் ஏழை தாய் என்பதை புரிந்து கொண்ட மோடி அவர்கள் எப்படி சிறு வயதில் கஷ்டப்பட்டார்னு தெரியும். அடுப்பு ஊதுகின்ற பொழுது, புல்லா ஊதுகின்ற பொழுது அதிலிருந்த புகையின் காரணமாக தன் தாயின் கண்களில் கண்ணீர் வந்ததை பார்த்து என் தாய்க்கு சிரமப்பட்டது போல இந்த நாட்டில் ஏழை தாய்கள் யாரும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு
பத்து கோடி ஏழை தாய்மார்களுக்கு இன்றைக்கு இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காருங்க மோடி ஐயா. யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? காங்கிரஸ் ஆட்சியில் கேஸ் கனெக்ஷன் வேணும்னு சொன்னால் எம்பி கிட்ட லெட்டர் வாங்கணும், 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும், அப்பவும் கேஸ் கனெக்ஷன் வராது. ஆனால் இன்றைக்கு கேட்காமலே வீடு தேடி யார் இந்த நாட்டில் ஏழைகளோ யாருக்கு தேவையை தேடி தேடி இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் மோடி அவர்களுக்கு வாக்களித்து ஏழை தாய்மார்கள் வாழ்க்கையிலே அவர்கள் மனதிலே அவர்களை வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்த மோடி அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல விவசாயிகள் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு, விவசாயத்துடைய கண்டுகோளம் காங்கிரஸ் கழிச்சு சர்வ நாசனம் செய்திருக்கின்றது. ஆகவே விவசாயிகளுக்கு கௌரவ தொகைகள் ஆண்டுக்கு 6,000 ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய், வருஷத்துக்கு 6,000 ரூபாய், அது அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக மோடி அவர்கள் யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் யாரும் நாங்கள்லாம் பிஜேபிக்காரர் நாங்கள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நிலம் இருந்தால் போதும், உங்களுக்கு நிலம் இருந்தால் போதும், பட்டா புக்கு கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் உங்களை தேடி வர யாருக்கும் 1 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டாம். 130 ரூபாய் இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இன்றைக்கு 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கூட உயர்த்தி கொடுத்துருக்கார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். ஆகவே இவை அனைத்தும் மனதில் வைத்துக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கின்ற 6 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தமிழகம் தாமரை பக்கமல்ல மோடியின் பக்கம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தமிழகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக போட்டியில் இருக்கின்ற இவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் வாக்களிப்பது மட்டுமல்ல நம் அருகில் இருக்கிற வீடுகளுக்கு சென்று வாக்குகளை சேகரித்து அவர்கள் வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பாரதத்தினுடைய பிரதமரும் இந்த உலகத்தினுடைய விஸ்வகுருவும் நம்மிடையே பின்னாடி வந்து விட்டார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதனால தான் நம்மளுடைய மிகப்பெரிய தலைவர்கள் நமது பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் இங்கே 6 பேர் 6 முகம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாபெரும் முக்கியமான தலைவர்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட நீங்கள் அவங்க பேசினாங்கலாம் உண்மையை பேசும்போது சத்தியத்தை பேசும்போது நம்ம அத்தனை பேருக்கு நமக்கு தெரியும். அப்படி அதிகமான நேரம் பேசக்கூடியவங்க. ஆனாலும் நேரத்தினுடைய அருமை கருதி அவர் ஒரு சில வார்த்தையோடு முடித்து கொண்டார்கள். நிஜமாகவே அவர்களுக்கு அத்தனை பேருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம நரசிம்மண்ணன் அஸ்வத்தாமண்ணெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்டுனே இருக்கலாம். அப்பேற்பட்டவங்க ஆச்சரியம், அண்ணன் ஏன் சீக்கிரம் முடித்தாருன்னு தெரியல. ஆனாலும் கூட அவர் வந்து அந்த சூழ்நிலையை கருதி பேசி முடிச்சிருக்கிறாங்க. பாரத பிரதமர் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் நமது பாராளுமன்றத்தை பற்றி சொல்ல நினைக்கிறேன். குறிப்பா நம்மளுடைய வேலூர் பாராளுமன்றம் இந்த பாலாரை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம். நீங்க எல்லா பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கூட பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாமல் இருந்தது. காரணம் என்னன்னா நமக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம் பாலாறு. ஆனால் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த பாலாத்தில் வெறும் ட்ரைனேஜ் தண்ணியும் கழிவு நீர் மட்டும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மணலை முழுக்கவே இந்த என்ன சொல்கிறது கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல 1000 கோடி சமீபத்தில் உங்களுக்குலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. 400 கோடி கணக்கு இருக்குது, 4000 கோடி எடுத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் போட்டி போடுறாங்க மக்கள் கிட்ட. கடந்த பாராளுமன்றத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் பிடிபட்டது. 12 கோடி பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பாரத நாட்டில் எங்குமே தேர்தலை நிப்பாட்டல, எங்குமே தேர்தல் நிக்கல, எந்த இடத்துல நிக்கல. தமிழகத்தில் வேலூர் பாராளுமன்ற தேர்தலை மட்டும் ஒத்தி வச்சாங்க. ஒரே காரணம் என்ன, அந்த 12 கோடி பணம் யாருதுன்னு அது கேஸில் இருக்குது. திரும்பவும் அதே மக்கள் நம்மளுடைய மறுதியை பயன்படுத்தி கொண்டு இந்த 5 வருஷமுங்க, இந்த 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்தோம்னா பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அவர் வரமாட்டார்.
அப்பேற்பட்டவர், இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான அமைச்சர். இன்னும் சொல்ல போனா எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழகத்தினுடைய அமைச்சரா இருக்கக்கூடியவர் அருமை அண்ணார் துரைமுருகன் அவங்க. ஆனா நம்ம மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு பாலாத்துல தண்ணி இல்லை, பாலாத்துல ஒரு தடுப்பணை இல்லை, பாலாத்துல இருக்கிற மணலெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளையும் இருக்கக்கூடிய அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் அங்கே இருக்கக்கூடிய ஜல்லியை உடைச்சி எம்சாண்டு உடைச்சி கர்நாடகாவுக்கும் மற்ற இடங்களுக்கும் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி இன்னைக்கு கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு குடிப்பதற்கு குடிநீர் இல்லை, குடிப்பதற்கு குடிநீர் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. இருக்கிறதுலேயே பாரத நாட்டில் தண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குடிநீர் வாழ முடியாத ஒரு பகுதி அப்படின்னா அது வேலூர் மாவட்டம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மாற்றணும்னா இந்த உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இருக்கக்கூடியவர். நமக்கெல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் கங்கை எப்படி இருந்ததுன்னு. இன்னைக்கு கங்கை மாதிரி ஒரு புனித நதி என்றையும் புனித நதி தான். அதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய அதனுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கங்கை புனிதமாக இருக்கிறது. காசி உலகத்தினுடைய மிக புனிதமான ஒரு தேவஸ்தலமாக ஒரு தெய்வஸ்தலமாக உருவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 500 ஆண்டு காலம் இருந்த ஒரே ஒரு மாபெரும் பிரச்சனை என்ன? மக்களுடைய எழுச்சியின் காரணமாக, மக்களுடைய என்ன சொல்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பின் காரணமாக, சட்டத்தின் மூலமாக, சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 ஆண்டு காலம் பல லட்சம் பேர், ஒருவர் ரெண்டுவர் அல்ல, பல லட்சம் பேர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க. பல கோடி பேருடைய பிரார்த்தனையின் காரணமாக இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கோவிலாக இன்னைக்கு ராம ஜென்மபூமி உருவாயிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு காலத்தில் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முழுக்க புகலிடமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அத்தனை தீவிரவாதிகளும் இருந்த ஒரு பகுதி எதுனா ஜம்மு காஷ்மீர். சுதந்திரம் வாங்கும் போதே பெரிய பிரச்சனையோட பல ஆயிரக்கணக்கானரை கொன்று குவித்து உருவாக்கப்பட்ட அந்த காஷ்மீர், நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் தலைவர், மிக பெரிய இளம் வயதில் மிக தலைவராக உருவான ஷியாம பிரசாத் முகர்ஜி அவங்க தனி கொடி தனி சட்டம் கூடாதுன்னு சொல்லி போனார். அந்த ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 370வது சட்டத்தின்படி இன்னைக்கு பாரத நாட்டினுடைய ஒரு அங்கமாக, நமக்கெல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கே போக வரக்கூடிய ஒரு பகுதியாக உருவாயிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்திலே ஒரு அழகான ஒரு பகுதியாக இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் இருக்குதுன்னா நரேந்திர மோடி அவங்க காரணம். தமிழகத்தினுடைய ஊழல் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி அது மணலாக இருந்தாலும் சரி, அது எம்சாண்டாக இருந்தாலும் சரி, அது கட்டையாக இருந்தாலும் சரி, அது மண் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூடார பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க. அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக சாதாரணமாக ஒருவர் ஒரு அரசு உத்தியோகத்தில் போனாவே 60 வயசு வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸெப்டா என்னெல்லாம் இருக்குது, நாம் நிம்மதியாக வாழணும் நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரியில் முதல் தேர்வில் வெற்றி பெற்றவர், மக்கள் மனங்களை கொள்ளை கொண்டவர், கர்நாடகாவின் சிங்கம்னு பேர் எடுத்தவர், தமிழகத்தை சேர்ந்தவர், முக்கியமான காலகட்டத்தில் அங்கே இருந்தவர், தன்னுடைய ஐபிஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழக மக்களுக்காக, தமிழுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னைக்கு திமுகவினுடைய ஊழலுக்கு சிம்மச்சொப்பனமாக இருக்கக்கூடிய நமது தலைவர், மரியாதைக்குரிய என்ன சொல்றது இளைஞருடைய எழுச்சி நாயகன், இளைஞர்கள் போற்றக்கூடிய அண்ணாமலை அவருடைய தலைமை, அப்பேற்பட்ட மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்களும் தமிழகத்தினுடைய தானை தலைவர் எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவருடைய தலைமையிலையும் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நமது மாவட்டம் ஏன் வட மாவட்டங்கள் முழுக்க நமது சொந்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஐயா அவங்க போராடி எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாடுபட்டார்னு தெரியும் அந்த ஐயாவினுடைய தலைமையில். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நமது பாரத பிரதமர் வந்துட்டாரு. ஏன் சீக்கிரம் முடிச்சிட்டுனா, நீங்க எல்லாம் உடனடியா அவருடைய நேரடியா அவருடைய பேச்சை கேட்கணுன்றதுனாலதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து விட்டார். இன்னும் ஒரு அல்லது இரண்டு நிமிடங்களுக்குள்ளாக நமது மேடைக்கு வந்து வருவார். அது வரைக்கும் நம்மளுடைய தலைவர்கள் அத்தனை பேரும், பொறுப்பாளர் அத்தனை பேரும் காத்திருக்குமாறு அருமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம எவ்வளவு கூட்டம் இங்கே இருக்கிறோமோ இதை மாதிரி பல மடங்கு வெளியில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்டாவிலிருந்து வரக்கூடிய அத்தனை வண்டிகளும் கூட வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் இங்கே அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா புல்தரையெல்லாம் கூட நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்களுக்குள்ளாக நமது விஸ்வகுரு, உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவங்க வந்து விடுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் ஓரிரண்டு நிமிடங்களிலே நமது பாரத பிரதமர், உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மேடைக்கு வருகை தந்து நம்ம எல்லாம் பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இங்கே உரையாற்ற இருக்கின்ற காரணத்தினாலே வெளியில் இருக்கின்ற அத்தனை பேரும் உள்ளே வந்து அமருமாறுவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், பாரத பிரதமர் பேசுகின்ற பொழுது நமக்குள்ளே நடமாட்டம் இருக்கக்கூடாது. அமைதியாக பொறுமையாக இருந்து அமர்ந்து நீங்கள் அவருடைய உரையை முழுமையாக கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் வருகின்ற பொழுது நாம் எழுப்புகின்ற பாரத் மாதா கி ஜெய் கோஷமும், மோடி என்ற கோஷமும் டெல்லிக்கு கேட்கதோ இல்லையோ, சென்னை கோட்டைக்கு, கோட்டை சுவர்களுக்கு சென்று கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் கோட்டையை எழுப்புகின்ற இந்த சத்தம் தமிழகம் முதல் எதிரொலித்து 39 நாடாளுமன்ற வேட்பாளர்களும் தேசிய ஜன கூட்டணி வெற்றி பெற்று செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் பொய் பொய்யை தவிர எதுவுமே பேசுவதில்லை. எங்கு சென்றாலும் பாரதிய ஜனதா கட்சி அதை செய்யவில்லை, இதை சேர்ந்து பொய்யான உரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கூட்டணியில் நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோடு இணைய வேண்டும்? பிஜேபியிலிருந்து என்னைக்கு வெளியே போனாங்க அவங்க, அதை கூட புரிந்து கொள்ளார் முதலமைச்சருக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்களை இனம் இனத்தோடு தான் சேரும், உங்களோட அப்படிப்பட்டவங்க தான் காங்கிரஸோடு நீங்க சேர, எங்களோட பிஎம்கே சேரும் பாட்டாளி மக்களுக்கு. ஏன் என்று சொன்னால், சமூக நீதிக்கு காவலராக தமிழகத்தில் டாக்டர் ஐயா எப்படி இருக்கின்றாரோ அதே போல சமூக நீதி இந்தியா முழுவதும் காக்கக்கூடிய பொறுப்பிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கட்சியும் ஒன்றாக இருப்பதில் எந்தவித சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இது வெற்றி கூட்டணி மட்டுமல்ல, ஏதோ இந்த தேர்தலில் உருவான கூட்டணி அல்ல, 98 ஆண்டு உருவான கூட்டணி இது. 1998 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியில் முதல் ஆட்சி அமைகின்ற பொழுது அந்த ஆட்சியில் பங்கெடுத்து கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 99 நம்மோடு கூட்டணியில் இருந்தார்கள். ஆகவே இது புதிதாக உருவான கூட்டணி அல்ல, இருக்கின்ற ஒரு கட்சி மட்டும்தான் வெளியிலே போயிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நிரந்தரமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டிருப்பது கூட புரியாமல் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இருப்பதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகின்றேன். ஆகவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நீங்கள் உடைக்கின்ற வகையில் என்ன பேசினாலும் கூட இது உறுதியான கூட்டணி, நிலையான கூட்டணி, ஏதோ இந்த தேர்தலுக்கு உருவான கூட்டணி அல்ல, சமூக நீதியை காப்பதற்கான உருவான கூட்டணி. அதை சொல்வதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த கூட்டணி இந்த தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற்று தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய கூட்டணியாக இது இருக்கப் போகிறது என்பது மாத்திரம் இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ நம் தலைவன் வருகின்ற ஓசை நம் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சைரன் சத்தம் தான். வருகின்ற வழிநடுக கூட்டம், சாலையின் இருபுறங்கள் இன்று கொண்டு இங்கு இருக்கிற கூட்டத்தை விட வெளியில் கூட்டம் அதிகமாக இருக்காங்க. ஆகவே மக்களை மதிக்கின்ற, மக்கள் உணர்வை மதிக்கின்ற பாரத பிரதமர் மெதுவாக அத்தனை பேரையும் பார்த்து கொண்டு இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்.
வேலூர் மாநகரத்திற்கு இது பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். வேலூர் மக்களுக்கு நம்முடைய பாரத பிரதமரை காண்பதிலே எவ்வளவு ஆர்வம் இருக்கின்றதோ அதே ஆர்வம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற செய்தல இருக்கின்றது என்பதை இந்த கூட்டத்தில் வருகை தந்திருக்க உங்களை பார்த்தும் இந்த கூட்டத்தில் வருகின்ற பாரத பிரதமர் வரவேற்பதற்காக வழியில் நிற்பதை கூட்டத்தை பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆட்டம் போல வேடிக்கை பார்க்க பிறந்தோமா, சுற்றிலும் பஞ்சகம் கூட்டணி சேர சூடும் சுரணையும் இழந்தோமா, கம்பன் பாரதி தோன்றிய மண்ணில் கலைகள் மண்ட சம்மதமா, சாதனை செய்யும் விழையிடிக்கும் கும்பலை எல்லாம் கூண்டில் ஏற்றிடும் நாள் வருமா, என் மண் என் மக்கள் ஒன்றாக இணைந்திட வேண்டும், செங்கோலே தரணியை ஆண்டிட வேண்டும், என் மக்கள் என் மக்கள் பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு மோடி 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 மீண்டும் மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் மோடி மோடி. சத்தம் சரியா வரல, சத்தம் கேட்கல. மோடி 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 பாரத் மாதாக்கு பாரத் மாதாக்கு மோடி மோடி மீண்டும் மீண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் மோடி பாரத் மாதாக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி செங்கோலே தரணி.
भारत माता की நீங்க அவளோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம்மளுடைய பார் போற்றும் உலக தலைவர் மதிப்புக்குரிய பிரதம மந்திரி அவர்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள். அவரை வரவேற்குமாறு வெற்றி வேட்பாளர் ஏ சி சண்முகம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள்.
மோடி 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 பாரத மாதா கி பாரத மாதா கி. அன்புள்ள பெரியோர்களே, நண்பர்களே, வேலூர் நாடாளுமன்ற மக்கள் இந்த கோட்டை தாங்க முடியாத அளவிற்கு மக்கள் வெள்ளத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நீந்தி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் வெள்ளம் இன்றைய தினம் கூடியிருக்கிறது. வேலூரிலே முதன் முதலாக இந்திய சுதந்திர போராட்டம் நம்முடைய வெள்ளையனுக்கு எதிராக வேலூரிலேதான் நம்முடைய 1857 ஆண்டு நடந்தது. அந்த வேலூர் கோட்டைக்கு இதுவரை எந்த பிரதமரும் வந்ததில்லை. வந்திருக்கின்ற ஒரே பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். நான் 2014 தாமரை சின்னத்திலே இந்த தொகுதியிலே போட்டியிட்டேன். குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றியை இழந்தேன். அதே போல 19 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே அதிலே வெற்றியை தழுவ விட்டோம். கடவுள் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், மோடிஜி ஐயா வந்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைமையை இன்றைய தினம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மூலமாக இன்று நிறுவனம் ஆகியிருக்கிறது. நம்முடைய அவர் பிரைம் மினிஸ்டர் இஸ் எ வேர்ல்டு டைனமிக் லீடர் ரெஸ்பெக்டட் பை ஆல் தி நேஷன். அது உலகத்திற்கு உலக தலைவராக இந்திய பிரதமர் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்க நாட்டினுடைய பிரதமர் என்ன ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார், காசா போர் முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும். அதே போல உக்ரைன் போர் முடிவிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும். அப்படி உலக தலைவராக நம்முடைய மோடிஜி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். உலகத்திலே மிக பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அமெரிக்க நாடு அவருக்கு விசா கொடுக்க மறுத்ததோ அந்த நாடு ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவழைத்து செனட் சபையில் பேச வைத்தார்கள். அந்த செனட் சபையில் அமெரிக்க நாட்டினுடைய செனட் சபையில் பேசும்போது 51 எழுந்து நின்று வரவேற்றார்கள் ஒரு இந்திய பிரதமருக்கு என்று சொன்னால் அது நம்முடைய பிரதமருக்கு தான் அது கிடைக்கும். அதே போல அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி, அவர் ஒரு சாணக்கியன். அந்த சாணக்கியன் 5 அமெரிக்கா சென்றார். அங்கே ஒரு கமலா ஹாரிஸ் என்ற ஒரு துணை பிரதமரை துணை ஜனாதிபதியை கொண்டு வந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு சேரும். எந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார்களோ அந்த ஆங்கிலேயர் நாட்டை நாம் ஆளுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ராஜதந்திரி நம்முடைய மோடிஜி அவர்கள் தான். எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா ரஷ்யா வரும். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் கொரோனா காலத்திலே இந்திய மக்களுக்கு 2 தடுப்பூசிகளை கொடுத்து 3rd ஊசியும் கொடுத்தார்கள். இலவசமாக கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான். நம்மை மட்டும் அவர் காப்பாற்றவில்லை, நம்மை மட்டும் அவர் ரட்சிக்கவில்லை, 62 நாடுகளுக்கு இலவசமாக அந்த தடுப்பூசியை கொடுத்து உலக மக்களை காப்பாற்றிய ரட்சகர் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள். அப்படி ஒரு பெருமை வாய்ந்த நம்முடைய ராணுவ தளவாடங்கள் ஒரு AK-47 வேண்டும் என்றாலும் ஜெர்மன் போக வேண்டும், பிரான்ஸ் போக வேண்டும். ஆனால் இந்திய போர் தளவாடங்களை உலக நாடுகளுக்கு 60 ஏற்றுமதி செய்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தானை தலைவர் தங்க தலைவன் மோடிஜி அவர்களுக்கு அந்த புகழ். அப்படிப்பட்ட உலக T20 மாநாட்டை எப்படி நடத்தினார், உலகமே வியந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். நான் ஐயா மோடிஜியை நான் ஒரு உருவமாக நான் காணவில்லை. நம்முடைய மகாத்மா காந்தியினுடைய உருவமாக, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய உருவமாக, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 3 உருவங்கள் சேர்ந்த ஒட்டுமொத்த தலைவன் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள். உலக நாடுகள் பெருமைப்படுகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த மக்கள் வேலூரிலே தாமரை 2014 லோட்டஸ் சிம்பல் இங்கு நின்றது. குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோற்றோம். இப்போது நம்முடைய பாரத பிரதமர் வந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை ஐயா, குறைந்தது 2,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வேலூரிலே உங்களை தாமரையை காணிக்க ஆக்குகிறோம். ஆகவே உங்களது வரவு
தேர்தல் ஒரு பிறகும் இருக்கட்டும், இந்த மாவட்ட மக்கள், இந்த வேலூர் மக்கள் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்திய சிப்பாய் கழகம் நடந்த இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த செங்கோட்டையிலே நீங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்கள் 400 தாண்டுவீர்கள், அது நிச்சயம். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து 30 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேலூரிலே தாமரை மலரும் அந்த மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அந்த கரத்தை, தாமரையினுடைய வெற்றியை நம்முடைய ஐயா மோடிஜியுடைய கரத்திலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வரவேற்பு பொறுக்கிற அத்துணை பேருக்கும் வரவேற்று, கூட்டணி கட்சி தலைவர்களையும் வரவேற்று, நம்முடைய தேசப்பிதா ஜெகத்குரு நம்முடைய உலக நாயகன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் வாழுகின்ற காலத்திலே நாம் வாழுகிறோம், அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவரோடு பழகுகிறோம், அவரோடு இருக்கிறோம், அந்த பெருமையே நமக்கு போதும் வாழ்நாளிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மார்களே, மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய உலக தலைவர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள். அவருடைய அவருடைய உரையை மாநில துணைத் தலைவர் ஸ்ரீ நரேந்திரன் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். பாரத் மாதா கி ஜெய். அரபாந்தா தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். சபசே பஹலே தோ மே ஆப் சப்கி க்ஷமா மாங்கதா ஹூ, க்யோங்கி மே தமிழ் மே போல் நஹி பாதா ஹூ. और इसके लिए आप सब मुझे क्षमा करेंगे. நண்பர்களே, நான் உங்களிடத்தில் இந்த தமிழில் பேசாமல் இருப்பதற்கு உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். தூசரா 14 அப்ரல் கோ ஹமாரா நவ வர்ஷ் ஆரம்ப ஹோ ரஹா ஹை. मैं आप सबको नववर्ष की अनेक अनेक शुभकामनाएं देता हूं और मुझे पक्का विश्वास है कि आने वाला वर्ष तमिलनाडु के विकास की यात्रा को और मजबूत बनाएगा और ये चुनाव उसमें आपका उत्साह उमंग नई ताकत भर देगा. நண்பர்களே, இந்த 2024 ஆண்டு வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஆண்டு உங்க நம்முடைய அத்தனை பேருக்கும் வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக, மிக சிறப்பானது ஒரு ஆண்டாக அமைவதற்காக நான் உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜோ லோக் தில்லி மே பேட்டே ஹேன் உன்கோ ஷாயத் பதா நஹீ சல்தா ஹோகா கி வேலூர் கி தர்த்தி தமிழ்நாடு கி தர்த்தி நயா இத்திஹாஸ் பனானே ஜா ரஹி. டெல்லியில் அமர்ந்ததற்கு என்ன தெரியும், வேலூர் இத்தனை பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் இருந்திருப்பதை இன்றைக்கு அத்தனை பேரும் டெல்லியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏ ஆப்கா பியார், ஏ ஆப்கி ஆசீர்வாத் தமிழ்நாடு கே பிரதி மேரா ஜோ சமர்ப்பண் ஹை உஸ் சமர்ப்பண் கோ ஆர் அதிக பிரேரணா தேதே ஹேன் ஆர் அதிக பவித்திர பனா தேதே ஹேன் ஆர் இஸ்லே மே தமிழ்நாடு கே லோகோ கா ஜித்னா அபிநந்தன் கரு உத்தனா கம் ஹை. நண்பர்களே, உங்களுடைய அன்பு அத்தனை எனக்கு இருக்கின்றது, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கின்றது. ஆகவே என்னுடைய அத்தனையும் நான் உங்களுக்கு
அர்ப்பணமாக செய்து கொண்டு இந்த தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக என்னுடைய அத்தனையும் நான் வளர்ச்சிக்காக நான் என்னுடைய முழு திறமையை பயன்படுத்தணும் உங்களை சொல்லிக் கொள்கின்றேன் और वीरता से भरी इस धरती को मैं श्रद्धा पूर्वक प्रणाम करता हूं। मैं यहां विराजमान जलगंडेश्वर शिव और भगवान मुरुगन के चरणों में नमन करता हूं। ब्रिटिश रूल के खिलाफ इस धरती पर बहुत बड़ी क्रांति हुई थी और वही वेलूर फोर्ट और वेलूर की धरती एक बार फिर हिस्ट्री बनते देख रही है। बीजेपी और एनडीए को तमिलनाडु में अपार जन समर्थन मिल रहा है। पूरा तमिलनाडु कह रहा है एक बार फिर நண்பர்களே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மிக பழமையான இந்த வேலூர் நகரத்திலே அது துணிச்சலுக்கு பெயர் போன வீரத்திற்கு பெயர் போன இந்த வேலூர் நகரத்தில் நான் தலைவணங்கி உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்க கொண்ட ஜலகண்டேஸ்வர சிவனை வணங்கி முருகப்பெருமானை கடவுள் முருகப்பெருமானை வணங்கி அவர் பாதங்களை தொட்டு நான் மீண்டும் ஒரு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலூர் ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணிலே மிகப்பெரிய புரட்சி இங்கு ஏற்பட்டுள்ளது, ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதே போல இந்த வேலூர் கோட்டையும் இந்த வேலூர் மண்ணும் மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வை காண போகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் மக்கள் ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, மீண்டும் மோடி அரசு, மீண்டும் மோடி அரசு, மீண்டும் को अपने तमिलनाडु को विकसित बनाना है। बीते 10 वर्षों में एनडीए की सेंट्रल गवर्नमेंट ने डेवलप भारत की फाउंडेशन तैयार की है। आपको याद होगा 2014 के पहले भारत को कैसी नजर से देखा जाता था। हमारी इकोनॉमी वीक थी, देश में बिग या स्मॉल डिसीजंस ही नहीं होते थे, केवल स्कैम्स की खबरें आती थी। जब भी अखबार खोलो स्कैम, जब भी नेता का नाम सुनो स्कैम। भारत के बारे में कहा जाता था कि भारत की इकोनॉमी कभी भी फेल हो सकती है, हिंदुस्तान इकोनॉमिकली डूब जाएगा, ऐसा कहा जाता था। நண்பர்களே இந்த 21வது நூற்றாண்டிலே நாம் இந்தியாவையும் நம் தமிழகத்தையும் அத்தனை பேர் ஒன்றிணைந்து வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜன கூட்டணி அரசானது நல்ல ஒரு இந்தியாவுக்கான அடித்தளத்தை அமர் தயார் செய்து வைத்திருக்கின்றது. ஆனால் 2014 ஆண்டிற்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்தில் மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அந்த 2014 முன்பாக மிகப்பெரிய முடிவுகள் இந்த நாட்டில் எதுவும் எடுக்கப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பற்றி எங்கு பார்த்தாலும் உலகத்தில் என்ன செய்தி வரும் தெரியுமா?
மோசடிகள் இந்தியாவில் நடக்கிற மோசடிகள் இந்தியாவில் நடக்கின்ற ஊழல்கள் இதை பற்றி மட்டுமே நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்றைக்கு வீழ்ச்சியடையும் என்று உலக நாடுகள் முழுவதும் பேசப்பட்டு வந்துகின்ற நிலையிலே இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் செய்து வந்தது. வஹி பாரத் ஆஜ் மிக கடுமையாக உடைத்துக் கொண்டிருக்கின்றது பெரியோர்களே. அதே போல தமிழகத்தில் அமைந்திருக்கின்ற ராணுவ பாதுகாப்பு உற்பத்தி மையங்கள், அதன் மூலமாக பாதுகாப்பு துறையிலே உற்பத்தி செய்வதன் மூலமாக தளவாடங்கள் உற்பத்தி செய்வதன் மூலமாக தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அதே போல தமிழர்களுடைய இளமை திறமை இந்தியாவினுடைய இந்த அருமையான வளர்ந்து வருகின்ற சூழலுக்கு மேலும் வலுவை சேர்க்கின்ற வகையில் அமைந்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சாத்தியோ, என்டிஏ சர்க்கார் பேலூர் கே லோகோ கி ஏஸ்பிரேஷன்ஸ் கோ தியான் மே ரக்தே ஹுயே காம் கர் ரஹி ஹே. உடான் ஸ்கீம் கே தஹத் பன் ரஹா பேலூர் கா ஏர்போர்ட் ஜல்த் ஹி பூரா ஹோ ஜாயேகா. இஸ்ஸே बेलूर एयर कनेक्टिविटी के मैप पर आ जाएगा. इससे यहां पढ़ने वाले स्टूडेंट्स को भी बहुत हेल्प होगी. चेन्नई बेंगलुरु इंडस्ट्रियल कॉरिडोर भी बेलूर से होकर गुजर रहा है. इससे यहां की कनेक्टिविटी मॉडर्न होगी. 2014 के बाद से ही एनडीए सरकार ने इस क्षेत्र में रेलवे के विकास के लिए भी बहुत काम किया है. कई स्टेशनों पर रेलवे प्लेटफॉर्म की लंबाई भी बढ़ाई गई है ताकि ज्यादा लंबी ट्रेनें वहां रुक सके. நண்பர்களே, வேலூர் மக்களின் எதிர்பார்ப்புகள் அதை மனதிலே கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல உடான் திட்டத்தின் கீழே இந்த வேலூர் விமான நிலையம் விரைவில் முடிக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த வேலூரை இந்திய வரைபடத்திலே விமான நிலையம் இருக்கக்கூடிய வரைபடத்திலே கொண்டுகின்ற கட்டாயம் நிச்சயம் சேர்ப்போம் என்று இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். இதன் காரணமாக விமான நிலையம் இங்கு வந்தால் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல சென்னை பெங்களூரில் இருக்கின்ற தொழில் வடித்தடம் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கார்டு என்று சொல்லக்கூடிய தொழில் வடித்தடம் வேலூர் வழியாகத்தான் செல்லுகிறது. ஆகவே இதன் காரணமாக இது மிகவும் நவீனமயமான ஒரு ஊராக மாறிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். 2014 முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த பகுதியில் இருக்கிற ரயில்வே துறைக்காக ரயில்வே துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம். பல ரயில்வே நிலையங்களிலே பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ரயில் நடைமேடைகளின் நீளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதிதூர ரயில் வண்டிகள் இங்கே நிற்பதற்கு அது ஏதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. சாத்தியோ, தமிழ்நாடு கே லிய ए डेवलप भारत का नेतृत्व करने का समय है. लेकिन डीएमके तमिलनाडु को पुरानी सोच में पुरानी पॉलिटिक्स में फंसा कर रखना चाहती है. पूरी डीएमके एक फैमिली की कंपनी बनकर रह गई है. डीएमके की फैमिली पॉलिटिक्स की वजह से तमिलनाडु के यूथ को आगे बढ़ने का मौका नहीं मिल रहा है. डीएमके से चुनाव लड़ने और डीएमके में आगे बढ़ने के लिए 3 मेन क्राइटेरिया है. फर्स्ट, फैमिली पॉलिटिक्स. सेकेंड, करप्शन. थर्ड, एंटी तमिल कल्चर. நண்பர்களே, வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை, முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல திராவிட முன்னேற்றக்கழகம் திமுக இருந்து நீங்கள் தேர்தலில் போட்டி போடணும்னு சொன்னால் அதில் மூணு விஷயம் திமுகவில் முக்கியமாக வச்சுருக்காங்க. ஒன்று, நீங்கள் மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க, அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். ரெண்டாவது, ஊழல் பண்ணணும், ஊழல் தான் மிகப்பெரிய அளவுகோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது, மூன்றாவது, தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும். இது மூன்றையும் வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. கரப்ஷன் பர் தோ டிஎம்கே நே பஹலா காப்பிரைட் கர்வாயா ஹுவா ஹை. பூரி ஃபேமிலி மில்கர் தமிழ்நாடு கோ லூட்டனே கா காம் கர் ரஹி ஹை. அபி குலாசா ஹுவா ஹை கி சேண்ட் ஸ்மக்லர்ஸ் நே 2 இயர்ஸ் மே தமிழ்நாடு கா 4600 கரோட் ருபீஸ் கா லாஸ் கியா ஹை. ஆப் கல்பனா கரியே பூரே தமிழ்நாடு மே லூட் கா கித்தனா படா கேல் சல் ரஹா ஹை. ஹம் கேந்திர சர்க்கார் சே தமிழ்நாடு கே லியே விகாஸ் கே லியே ஹஜாரோ கரோட் ருபியே பேஜ்தே ஹேன். யே பைசா பி டிஎம்கே கே கரப்ஷன் கி பேட் சட் ஜாதா ஹை. ஊழலுக்கு முதல் உரிமை, காப்பீட்டு உரிமை யார் வச்சிருக்காங்க? திமுக தான் அந்த ஊழலை செய்வதற்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறது, எந்த வேலையும் செய்யறதில்ல, வெறும் கொள்ளையடிக்கிறது மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 வருஷத்தில் மணல் கொள்ளைக்காரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 4600 கோடி ரூபாய்க்கு இழப்பை ஏற்படுகிற வகையில் மணல் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவுக்கு இந்த கொள்ளையடிக்கின்ற விளையாட்டு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருப்ப நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக 1000கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கத்தை நாம் இங்கே அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை திமுக தன்னுடைய ஊழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு முழுவதுமாக ஊழல் செய்து அதை கழிபரம் செய்து கொண்டிருக்கின்றது. டிஎம்கே நே தமிழ்நாடு ஆர் தேஷ் கே பவிஷ்ய ஹமாரே சோட்டே சோட்டே பச்சோ தோக்கோ நஹி சோடா ஹை. ஸ்கூல் தக் ட்ரக்ஸ் காரோபார் கா ஷிகார் ஹோ கயே ஹை. इन ड्रग्स माफियाओं को किसका संरक्षण हासिल है? एनसीबी ने जिस ड्रग लॉर्ड को गिरफ्तार किया है उसके संबंध किस फैमिली से है ये पता चलना ही चाहिए. इस चुनाव में தமிழ்நாடு கீ ஜனதா இன் சப் பாப்போ கா ஹிசாப் கரேகி. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் தமிழகத்துடைய எதிர்காலம், நாட்டுடைய எதிர்காலம் இது மட்டும் பாழடிக்கவில்லை. சின்ன சின்ன குழந்தைங்க, தமிழ்நாட்டுக்கு சின்ன குழந்தைங்களை கூட திமுகவில் காப்பாற்ற முடியவில்லை. காரணம், பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு போதைப்பொருள்கள் மிக வியாபார கூடமாக இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் போதைப்பொருள் விற்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போதை மாஃபியாக்கள், இந்த கும்பல், போதை கடத்துகின்ற கும்பல், இதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, யாருடைய பாதுகாப்பில் இருக்குங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்சிபியால் கைது செய்யப்பட்ட இந்த போதைப்பொருள் கள்ளக்கடத்தல் தலைவன் எந்த குடும்பத்தோடு தொடர்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இந்த பாவங்கள் அத்தனைக்கும் வருகின்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நான் உறுதியோடு சொல்லுகின்றேன். சாத்தியம் டிஎம்கே பார்ட்டிக்கு பொலிட்டிக்ஸ் கா முக்கிய ஆதார ஹை டிவைட் டிவைட் ஆர் டிவைட். ஏ பார்ட்டி தேஷ் கே லோகோ கோ भाषा के नाम पर लड़ाती है, क्षेत्र के नाम पर लड़ाती है, धर्म और जाति के नाम पर लड़ाती है,
डीएमके को पता है कि जिस दिन लोग डिवाइड एंड रूल की पॉलिटिक्स समझ गए, ये डीएमके को एक वोट नहीं मिलेगा, एक वोट। इसलिए ये लोग को आपस में लड़ाते हैं। मैंने भी ठान लिया है कि डीएमके की इस दशकों पुरानी खतरनाक पॉलिटिक्स को एक्सपोज करके ही रहूंगा। நண்பர்களே, திமுகவோட முக்கியமான அரசியல் குறிக்கோள் என்ன தெரியுமா? பிரித்து ஆளு, மக்களை பிரித்து வைக்க வேண்டும், மக்களை பிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கொள்கையாக நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுடைய மக்களை மொழியின் பெயராலே பிரித்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு மக்களை பிராந்தியத்தை உணர்வின் பெயராலே பிரித்து கொண்டிருக்கிறார்கள், அதே போல மதத்தின் பெயரால் பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜாதியின் பெயராலே ஒருத்தருக்கு சண்டை போட்டுக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் திமுகவுக்கு தெரியும், என்றைக்கு இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு புரிந்து கொள்கிறாரோ அன்றைக்கு அவங்க செல்லா காசு ஆகிடுவாங்கன்னு திமுகவுக்கு தெரியும். அதனால்தான் மக்களை உங்களுக்குள்ள நமக்குள்ள சண்டை மூட்டி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அவங்க அதுல குளிர்காய நினைக்கிறாலும் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நான் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன், திமுக இந்த 50 ஆண்டு காலமாக என்னவெல்லாம் இந்த ஊழல்களை ஒரு மோசமான ஆபத்தான அரசியல் செய்து கொண்டிருக்கிறதோ அதை நான் தொடர்ந்து அம்பலப்படுத்துவதிலே நான் இன்றைக்கும் உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். காசி தமிழ் சங்கமம் ஹோ, सौराष्ट्र तमिल संगम हो, मेरा प्रयास होता है कि पूरा देश हमारी महान तमिल संस्कृति को जाने। और आज जब मैं वेलूर आया हूं तो मैं काशी का सांसद हूं, आप सबको कहता हूं आप काशी आइए, मैं निमंत्रण देने आया हूं। काशी तमिल संगमम को और शानदार बनाइए। दूसरा, मैं गुजरात में पैदा हुआ हूं, यहां भी गुजरात के बहुत परिवार रहते हैं, सैकड़ों परिवार हैं यहां हमारे कच्छ के। मैं आपको सौराष्ट्र तमिल संगम के लिए भी एक गुजराती के नाते निमंत्रण देता हूं, और जो यहां सौराष्ट्री तमिल है वो अपने गांव आए, अपनी कुलदेव का को दर्शन करे, ये हमेशा मेरा आपको निमंत्रण है। मैं यूनाइटेड नेशंस में तमिल भाषा में बोलने का प्रयास करता हूं ताकि पूरी दुनिया को पता चले कि हमारी तमिल विश्व की सबसे प्राचीन भाषा है। मेरे इन प्रयासों के बीच डीएमके की सच्चाई क्या है, मैंने जब संसद में तमिलनाडु के गौरव पवित्र सेंगोल की भारत की पार्लियामेंट में स्थापना करवाई तो डीएमके पार्टी ने उसका भी बायकॉट किया था। काशी तमिल संगम அதேபோல சௌராஷ்டிர தமிழ் சங்கம் எதுவாக இருந்தாலும் கூட நமது மகத்தான பண்பாட்டை இந்த நாடு முழுவதும் அறிய வேண்டியது எனது முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் காசியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்திருக்கின்றேன். ஆகவே குஜராத்தில் கூட நான் இருந்திருக்கேன், இங்கே குஜராத் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். ஆகவே அதற்காக சௌராஷ்டிர தமிழ் சங்கம் என்று கூட நான் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில், யுஎன் சபையில், ஐக்கிய நாடுகள் சபையில் நான் தமிழ் மொழியில் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் செய்வது மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி என்பதை உலகம் முழுவதும் சொல்வதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன்.
ஆனால் என்னுடைய இந்த முயற்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ன தெரியுமா சார், அவனோட நிலைப்பாடு என்ன தெரியுமா, நாடாளுமன்றத்தில் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புனிதமான செங்கோலை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நான் வைக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதை புறக்கணித்து என்பதை நீங்கள் இந்த திமுக புறக்கணிப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தியம் காங்கிரஸ் ஆர் டிஎம்கே பார்ட்டி கே एक और पाखंड की चर्चा आज पूरा देश कर रहा है। जब कांग्रेस की सरकार थी तब कई दशक पहले इन लोगों ने कच्चा तीवु आइलैंड श्रीलंका को दे दिया। किस कैबिनेट में ये निर्णय हुआ, किसके फायदे के लिए फैसला हुआ, इस पर कांग्रेस की बोलती बंद है। बीते वर्षों में उस आइलैंड के पास जाने पर तमिलनाडु के हजारों मछुआरे गिरफ्तार हुए हैं, उनकी बोटें गिरफ्तार कर ली गई है। गिरफ्तारी पर कांग्रेस और डीएमके झूठी हमदर्दी दिखाते हैं, लेकिन ये लोग तमिलनाडु के लोगों को यह सच नहीं बताते कि कच्चा तीवु आइलैंड उन्होंने श्रीलंका को दे दिया और तमिलनाडु की जनता को अंधेरे में रखा था। एनडीए सरकार ऐसे मछुआरों को निरंतर रिहा कराकर वापस ला रही है। इतना ही नहीं, पांच मछुआरों को फांसी की सजा कर दी थी श्रीलंका ने, मैं उनको भी जिंदा वापस लौट के आया था। डीएमके कांग्रेस सिर्फ मछुआरों के ही नहीं बल्कि देश के भी गुनहगार है। नन्मरगले இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற திமுகவுடைய ஒரு போலியான முகம் என்று மக்களுக்கு புரிந்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். எந்த அமைச்சர்கள் இந்த முடிவெடுக்கப்பட்டது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், யாருடைய நலனுக்காக இது எடுக்கப்பட்டது மக்களுக்கு தெரியும். ஆனால் இதை சொல்லாமல் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பல ஆண்டு காலமாக தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் அந்த தீவுக்கு அருகே சென்றால் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் இவர்கள் மீது ஒரு பொய்யான அனுதாபத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு நாங்கள் தான் கொடுத்தோம் என்ற உண்மை இவர்களை மக்களுக்கு சொல்வதே இல்லை. இத்தகைய மீனவர்களை கடந்த பத்தாண்டு காலமாக பல்வேறு முறையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஐந்து பேர் தூக்கு தண்டனை பெற்ற ஐந்து பேர் தமிழக மீனவர்களை நான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இலங்கையில் இருந்தவர்களுக்கு தண்டனை ரத்து செய்து அழைத்து நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆகவே திமுகவும் காங்கிரஸும் மீனவர்களுக்கு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். साथियों, मेरे मन में बेलूर के लिए हमेशा से एक विशेष श्रद्धा रही है। जब मैं गुजरात का सीएम था तब भी मैं श्रीपुरम नारायणी मंदिर यानी गोल्डन टेम्पल आया था। तमिलनाडु तो शक्ति की उपासना करने वाले लोगों की धरती है, लेकिन इंडियालैंड के लोग इसी शक्ति का भी अपमान करते हैं। आपको याद होगा कांग्रेस के युवराज ने क्या कहा है, हिंदू धर्म में जो शक्ति है वो उस शक्ति का विनाश करेंगे। यही मानसिकता डीएमके की भी है। ये लोग एक सनातन के विनाश की बात करते हैं, राम मंदिर का बहिष्कार करते हैं। நண்பர்களே, வேலூர் மீது எனக்கு எப்பொழுதும் ஒரு தனியான ஒரு
மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் நாராயண கோலைக்கு தங்க பொற்கோயிலுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். தமிழ்நாடு பெண் சக்தியை வழிபடுகின்ற, பெண் சக்தியை ஆராதிக்கின்ற ஒரு மண்ணாக இந்த மண் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தி கூட்டணி மக்கள், இந்து கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதை பெண்களை மதிப்பது மட்டுமல்ல அவமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் இருக்குகின்ற பெண் சக்தியை நான் அழிப்பேன் என்று இந்த காங்கிரஸ் கட்சியோட இளவரசர் ராகுல் காந்தி இந்து தர்மத்தை அழிப்பேன், இந்த சக்தியை அழிப்பேன் என்று சொன்னது உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவிருக்கலாம். திமுக மட்டும் ஒன்றும் சரியில்லை, திமுகவுக்கும் அதே மனநிலை தான். உங்களுக்கு சனாதனத்தை அழிப்பேன்னு ஒருத்தன் பேசுகிறான், அதே போல ராமர் கோயிலை புறக்கணிப்போம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். डीएमके और ईडी गठबंधन महिलाओं के अपमान में भी पीछे नहीं है। इन्होंने अम्मा जयललिता के साथ कितना गलत व्यवहार किया था, आज भी डीएमके नेता महिलाओं के अपमान में कैसी कैसी भाषा बोलते हैं, ये तो यही वेलूर के लोगों ने ही देखा है। बीजेपी को, एनडीओ को दिया आपका आशीर्वाद सनातन शक्ति की रक्षा करेगा और महिलाओं का सम्मान भी बढ़ाएगा। பெண்களை இழிவுபடுத்துவதில் திமுகவும் இந்த கூட்டணியும் ஒரே மாதிரி கை கொத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவளுக்கு இரு வேறுபாடே கிடையாது. ரெண்டு பேரும் பெண்களை அவமதிப்பதிலே ஒரே கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும் ஜெயலலிதா அம்மாவை எப்படியெல்லாம் இவங்க மோசமாக பேசினாங்க, எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அதே போல இன்றைக்கு கூட திமுகவுடைய தலைவர்கள் பெண்களை இழிவுபடுத்த விடையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வேலூர் மக்களும் நாமளும் நீங்களும் அதை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனதா கூட்டணிக்கும் உங்களை ஆசீர்வாதம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பெண்கள் சக்தியை நாங்கள் பாதுகாப்பது மட்டுமல்ல பெண்களுக்குரியான மரியாதையை நாங்கள் உங்களுக்கு மீட்டு கொடுத்து அதிகரிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். சாத்தியம் 19 April தமிழ்நாடு கே சம்மான் கே லிய, தமிழ்நாடு கே உஜ்வல் பவிஷ் கே லிய बहुत बड़ा अवसर आने वाला है। वेलूर से श्री एसी षणमुगम, धर्मपुरी से श्रीमती सौम्या अंबुमणि, कृष्णागिरी से श्री सी नरसिम्हन, अरक्कोणम से श्री के बालू, तिरुवनामलाई से श्री ए अश्वत्थामन और आरणी से श्री ए गणेश कुमार, ये आपके सपनों और आकांक्षाओं के लिए काम करेंगे। 19 April को एनडीए के पक्ष में आपका एक एक वोट तमिलनाडु के भविष्य की गारंटी बनेगा। इदु मोदी इन गारंटी। நண்பர்களே, நண்பர்களே, வருகின்ற April 19 தமிழகத்துடைய மானத்தை காப்பாடுவதற்கும் தமிழகத்துடைய எதிர்காலத்தை நாம் காப்பதற்கும் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. வேலூரை சேர்ந்த திரு ஏசி சண்முகம் அவர்கள், தருமபுரியிலே நம்முடைய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், கிருஷ்ணகிரியிலே நம்முடைய மரியாதைக்குரிய நரசிம்மன் அவர்கள், அரக்கோண பாராளுமன்ற தொகுதியிலே நமது கே பாலு அவர்கள், அதே போல திருவண்ணாமலையிலே நமது ஏ அஸ்வத்தாமன் அவர்கள் மற்றும் ஆரணிலிருந்து நம்முடைய கணேஷ்குமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன கனவு இருக்கிறதோ, உங்களுக்கு கனவு இருக்கிறதோ அந்த கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே April 19 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இருக்கும் மட்டும் என்பதை நான்
மோடியின் உத்தரவாதமாக நான் சொல்லிக் கொள்கிறேன், மோடியின் கேரண்டியாக சொல்லிக் கொள்கின்றேன். தேக்கிய மேன் ஆப்கா பரிச்சய கர்வா ரஹா ஹூன் ஆர் முஜே வஹா எக் பால் பிரபு ராம் கே வேஷ் மே உஸ்கே தர்சன் ஹோ ரஹே ஹேன். மே ஆப்கோ ये भी बताना चाहूंगा कि मेरे भाषण, मैंने पहले भी कहा था मैं तमिल बोल नहीं पाता हूं, लेकिन मैं आपके साथ जीना चाहता हूं, मेरे दिल में आपको रखना चाहता हूं, आपके दिल में मैं हमेशा रहना चाहता हूं, और इसलिए मेरे भाषण अब तमिल भाषा में भी ऑनलाइन उपलब्ध है होते हैं. आप सोशल मीडिया एक्स पर नमो इन तमिल, NAMO नमो इन तमिल को फॉलो करिए. आप मुझे तमिल भाषा में सुन पाएंगे. ये टेक्नोलॉजी का मैं उपयोग कर रहा हूं. और मेरा एक आपसे प्रार्थना है, मैं आज वेलूर आया हूं, मेरी आपसे प्रार्थना है कि आप घर घर जाइए और हर परिवार में जाकर के बताना कि अपने मोदी जी वेलूर आए थे और मोदी जी ने आपको वणक्कम भेजा है. मेरा वणक्कम पहुंचाइए. நண்பர்களே, உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய உரைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஆன்லைன்ல தமிழ் மொழியில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். சமூக ஊடகங்களில் இருக்கின்ற எக்ஸ் வலைத்தளத்தில் நமோ இன் தமிழ், NAMO நமோ இன் தமிழ் என்ற அந்த இணைப்பை நீங்கள் பின்தொடர்ந்தால் தமிழ் தொழில் நீங்கள் நான் பேசுவதெல்லாம் தமிழில் கூட கேட்க முடியும். தகவல் தொழில்நுட்பத்தை தமிழை வளர்ப்பதற்கு நான் இப்படியாக நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் வேலூருக்கு வந்திருக்கின்றேன். இதை அத்தனை வீடு வீடாக செல்லுங்கள். வேலூர் பாராளுமன்றத்திலே அத்தனை மக்களுக்கும் சொல்லுங்கள், மோடி வேலூருக்கு வந்திருந்தார், அவருடைய வணக்கங்களை தெரிவித்தார், அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்று ஒவ்வொரு வீடாக சென்று நீங்கள் இந்த என்னுடைய வேண்டுகோளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆப் சப்கா இத்தனி படி விசால் சங்கியா மே ஹமே ஆசீர்வாத் தேனே கே லியே ஆயே. मैं आपका हृदय से बहुत बहुत धन्यवाद करता हूं. वणक्कम. பெரியார்களே, இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் எனக்கு ஆசி வழங்குவதற்காக, எனக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இத்தனை பெரிய கூட்டம் வந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. पूरी ताकत से बोलिए भारत माता की. எல்லா ரெண்டு கை எடுத்து பாரத் भारत माता की जय. भारत माता की जय. वंदे मातरम. 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 Yeah.
படையிட்டு பாய்ந்திட வேண்டும். செயல் தலைவர் அன்பு பெரியவர் ஏசிஎஸ் ஏ ரவிக்குமார் அவர்கள் பேசுவார். இங்கே வந்து கூடியிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து இவ்வளவு நேரம் இருந்து இவ்வளவு உரையை ஆற்றிய அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. என் மக்கள் ஒன்றாய் இணைந்திட வேண்டும். தமிழன் செங்கோலே தரணியை ஆண்டிட வேண்டும். என் மண் என் மக்கள் ஒன்றாய் இணைந்திட வேண்டும். தமிழன் செங்கோலே தரணியை ஆண்டிட வேண்டும். தமிழர் பெருமை உலகம் உணரும் காலம் தணிந்திட வேண்டும். வேண்டும் வேண்டும் மோடி மீண்டும் தேசம் ஒளிர்விட வேண்டும். பகைவர் சாய்ந்திட வேண்டும். சிங்கப்படை இது பாய்ந்திட வேண்டும். என் மண் என் மக்கள் ஒன்றாய் இணைந்திட வேண்டும். தமிழன் செங்கோலே தரணியை ஆண்டிட வேண்டும். கூட்டணி சேர சூடும் சுரணையும் இழந்தோமா? ஆமா தலைவர் எடுத்துடலாம். எல்லா கேமராவும் மோடிய பார்த்தா முடியாதுல இருக்கிறது நாலு பேர் மட்டும் என்ன ஜூம் பண்ணீங்களா? நடுமுன்னு தலைக்கு.